ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோடு 185 நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ஃபாரஸ்ட்டில் காட்டி தான் ஆரம்பிப்பாங்க. ஒரு கழுகு ஒரு கூட்டிலேருந்து எதையோ எடுத்துகிட்டு போகும். அதுக்கிட்ட இருந்து ஒரு அனிமல் பார்த்தீங்கன்னா அப்பியர் ஆகும், பார்க்கவே மான்ஸ்டர்மாக இருக்கு இல்லையா. ஸோ அது பார்த்தீங்கன்னா செம ரேஜோட கத்தும், அதோட குட்டியை தான் தூக்கிட்டு போயிடுச்சு போல. நருட்டோவை காட்டுவாங்க, அவன் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்குள்ளே தனியாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா தெரியாதனமாக அந்த கழுகு மேலே குணாயை வீசுவான், அதுக்காக சாரியெல்லாம் கூட கேட்பான். அந்த கழுகோட கையில் இருந்த அந்த குட்டி கீழே விழுந்திருக்கும். நருட்டோ மேலே ஏதோ விழுந்த மாதிரி ஃபீல் ஆகும். எல்லாமே ட்ரைனிங் எடுத்தாச்சு, சரி வீட்டுக்கு போய் குளிப்போம் அப்படின்ட்டு கிளம்புவான். போகும்போது நருட்டோவோட ஷோல்டர் மேல என்னமோ இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. இந்த இடத்துல எ லெஜண்ட் ஃப்ரம் த ஹிடன் லீஃப் த ஓன்பா அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. நருட்டோ லீஃப் வில்லேஜ்குள்ள என்ட்ரி ஆவான். நருட்டோவை எல்லாருமே ஒரு மாதிரி வினோதமா தான் பார்ப்பாங்க. நருட்டோக்கு ரொம்ப ஆக்வர்டா இருக்கும். வழியில கீபாவை பார்ப்பான். அக்கமாரு நருட்டோவை பார்த்து பயங்கரமா குலைக்கும். இதுக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டா, உன் மேலந்து ஏதோ கெட்டநாத்தம் வரும் போலக்கு போய் குளிடா அப்படின்பா கீபா. இவனுக்கு ரெண்டு பேரும் பேசிட்டு தெரியாது. ஒரு பெரிய கரடி சைஸ்ல இருக்கும், அது மட்டும் கோவப்பட்டுச்சுன்னா அதே மாதிரி அடிச்சு போட்டு தள்ளிட்டேன் போட்டிருப்பாரு. அதாவது டிராயிங்கோட ஒரு மாங்கா ரைட் பண்ண மாதிரி இருக்கும். அது போக இந்த ஓன்பாவோட குழந்தைய வந்து ஒரு பிக்கி பேக் மாதிரி அதோட பேரண்ட்ஸோட முதுகிலேயே தான் வளரும் அப்படிங்கிற விஷயத்தையும் போட்டிருப்பாரு. நருட்டோ பயங்கர ஷாக் ஆவான். ஜிராயா பொய் சொன்னாலும் ஒரு சில விஷயங்களை கரெக்டா தான் சொல்லியிருக்கான் அப்படின்பாங்க. இந்த ஒரு கிரியேச்சர் வேற என் முதுகுல ஒரு பிக்கி பேக் மாதிரி ஒட்டிக்கிட்டே இருக்கு, இதை என்ன பண்றது அப்படின்பா நருட்டோ. இதுக்கு சுனாடே இருந்துட்டு ஓன்பாவை பொறுத்த வரைக்கும் பிறக்கும் போது யாரை பார்க்குதோ அதுதான் அவங்களுக்கு பேரண்ட். அந்த வகையில இந்த ஒரு ஓன்பா அடல்ட் ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் அதை நீ தான் தூக்கிட்டு அலையணும் அப்படின்றவாங்க. அப்படின்னா நருட்டோ நீ அது வளர்ற வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்பா சக்குரா. ஆனா எப்ப வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி நருட்டோ பயங்கர காண்டாவும். இந்த இடத்துல நருட்டோ ஒருவேளை அது அடல்ட் ஸ்டேஜ் வந்தாலும் 9 feet ஆளாவும் பயங்கர மான்ஸ்டர்ஸாவும் என்ன பண்றது அப்படின்பா எல்லாருமே பயந்து பின்னாடி போயிருவாங்க. இந்த ரியாக்ஷன்ல எனக்கு தெரிஞ்சு போச்சுடா உங்க சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு அப்படின்பா சுனாடே. அது ஜஸ்ட் ஒரு பொருளையா கூட இருக்கலாம்ல அப்படின்பாங்க. நருட்டோ ஓன்பாவை பார்ப்பான், ரொம்ப பரிதாபமா இருக்கும், சரின்ட்டு விட்டுருவான். ஈவினிங் ஆயிரும். கீபா அண்ட் சக்குரா பாத்தீங்கன்னா பாய் சொல்லுவாங்க பயங்கர காண்டாவான். இது போக நடந்து போயிட்டு இருக்கும் போது ராக்லி பாத்தீங்கன்னா அவன் முதுகுல வெயிட் வச்சுட்டு போவான். என்னடா பண்றேன்னு கேட்டா, நான் உங்ககிட்ட தோக்க மாட்டேன்பான். யோ சாமி இது வெயிட் இல்லையா அப்படின்பா நருட்டோ. ஹினாட்டா நருட்டோவை ஒரு மாதிரி வினோதமா ஃபாலோ பண்ணிட்டே வருவா. நருட்டோக்கும் இவன் ஃபாலோ பண்றான்னு தெரிஞ்சிடும். என்ன கேட்க வந்தே கேட்டு ஹினாட்டா அப்படின்பா, நான் ஒரு ரூமர் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவா. என்ன ரூமர் அப்படின்பா, உன் கூட ஒரு குழந்தை இருக்காமே அப்படின்பா. ஓ அதுவா, இதுதான் அந்த குழந்தை அப்படின்ட்டு ஓன்பாவை காட்டுவான்.
காட்டுவான். ஹினாட்டா அந்த இடத்துலயே மயக்கம் போட்டு விழுந்துருவா. ஹினாட்டா பக்கத்துல போய் என்ன ஆச்சுன்னு பாப்பான். முழிச்சு நருட்டோவை பார்த்துட்டு அப்படியே இந்த பக்கம் பார்க்கும்போது ஓன்பாவை பாப்பா திரும்பவுமே மயக்கம் போட்டுருவா. நைட் ஆயிரும், நருட்டோ சாப்பிட்டு இருப்பான். உனக்கும் வேணுமான்னு கொஞ்சம் கொடுப்பான், அதுக்கு பிடிக்காத மாதிரி இருக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா நருட்டோ மேலேயே யூரின் போயிரும். தலைவன் குளிச்சு புறப்பட்டு ராமன் ஷாப் போவான். பொதுவாவே நாங்க எந்த ஒரு பெட்டையுமே உள்ள அலோவ் பண்றது இல்ல, ஏன்னா இன்ஸ்பெக்ஷன் பார்க்க வரவங்க எல்லாருமே ரொம்பவுமே ஸ்ட்ரிக்டா இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. இன்னைக்கு ஒரு தடவை தான் இப்படி ஆகும், இதுக்கப்புறம் இப்படி நடக்காது, ஏன்னா இவன் வந்து என்னோட சாப்பாடை வந்து கொஞ்சம் கெடுத்துட்டான், அதனால தான் இங்க வர வேண்டியதா போச்சு அப்படின்பான். அதனால என்ன, அது பார்க்க கியூட்டா தானே இருக்கு அப்படின்பா ஆயமே. இதோட பேர் என்னன்னு டியூச்சி கேட்பாரு. ஓன்பு ஓன்புன்னு சொல்லிட்டு இருக்கோம், அதனால அதை ஓன்புனே கூப்பிடலாம் அப்படின்றோம் நருட்டோ. ராமனுக்குள்ள இருக்கிற ஃபிஷ் கேக்க பார்த்துட்டு அதுக்கு கண்ணே சுத்த ஆரம்பிச்சிரும். ஆயமே அதை பத்தி சொல்லவும் நருட்டோ ஃபிஷ் கேக் கொடுப்பான், விரும்பி சாப்பிடும், இன்னும் நிறைய கொண்டு வாங்க அப்படின்பா நருட்டோ. கொண்டு வந்து வைப்பாரு டியூச்சி. நைட் நருட்டோ தூங்கிடுவான். இருந்தாலுமே ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள பாத்தீங்கன்னா ரொம்பவுமே மோசமான சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கும். அடுத்த நாள் நருட்டோ வில்லேஜ்ல இருக்க ஒர்க் எல்லாம் பாத்துட்டு இருப்பான். நீ என் கூட இருக்கிறதும் கொஞ்சம் ஜாலியா தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவான். சுனாடை பாத்தீங்கன்னா அது இவ்வளவு சீக்கிரமா இவ்வளவு பெருசா வளர்ந்துருச்சான்ட்டு ரொம்பவுமே பயப்படுவாங்க. இது கண்டிப்பா மோசமா தான் போய் முடிய போகுதுன்னு லேடி சுனாடை நருட்டோ சமன் பண்ணி மவுண்டன் பேண்டிட்ஸ மொத்தமாவே நீ ரிமூவல் பண்ணணும், அதான் உனக்கான மிஷன் சொல்லுவாங்க. என்ன ஓன்பா வளர்ந்துட்டான்ட்டு பயப்படுறீங்களான்னு சொல்லி கேட்பான். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்ட்டு பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா என் கூட எத்தனை பேர் வரப்போறாங்கன்னு கேட்பான். நீ மட்டும் தான் தனியா போக போற, இதான நீ கேட்டே இருப்ப அப்படின்பாங்க. சீசனை பார்த்து ஓன்பு கை காட்டும், அதுக்கே பயந்துருவாங்க. சரி என்ன பண்றது அப்படின்ட்டு நருட்டோவும் அந்த மிஷனுக்கு கிளம்பிடுவான். அவன் போனதுக்கு அப்புறமா சுனாடை இருந்துட்டு எல்லாமே நீ விதி கையில தான் அப்படின்பாங்க. எல்லாம் போய் அவங்கவுங்க வேலையை பாருங்கன்னு வந்தவங்களையும் தோத்து விட்டுருவாங்க. போற வழியில ரொம்பவுமே ஸ்ட்ரகிள் பண்ணுவான் நருட்டோ. ஓன்புக்கு பிடிச்ச ஃபிஷ் கேக் எல்லாம் வாங்கி கொடுப்பான். ஓன்பு ரொம்பவுமே பெருசாயிரும், அதோட கால் தரையில் முற்ற அளவுக்கு பெருசாயிருக்கும். இந்த மிஷனை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வில்லேஜுக்கு ரொம்பவுமே ப்ரௌடோட போலான்ட்டு பேசிட்டு போகும்போது அந்த மவுண்டெயினை ரீச் ஆயிருவான். வெளியே வாங்கடா திருட்டு பசங்களான்னு சொல்லி கூப்பிடுவான். வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆக்சன்ல இறங்கிடுவான் நருட்டோ. ஓன்புவா அட்டாக் பண்ணிட்டே இருப்பானுங்க. குளோன்னாலும் ஓன்புவா அட்டாக் பண்ணவங்கள நான் மன்னிக்க போறது இல்லைன்னு நருட்டோ அட்டாக் பண்ணுவான். எல்லாத்தையுமே டிஃபீட் பண்ணிடுவான். பேக் சைட்ல இருந்து ஒருத்தர் அட்டாக் பண்றதுக்கு வருவான். ஓன்பு தான் நருட்டோவை காப்பாத்தும். நீ பார்த்த உதவிக்கு நான் உனக்கு ரொம்பவுமே கடன் பட்டிருக்கேன் அப்படின்ட்டு நருட்டோவும் ஓன்புவும் திரும்ப வில்லேஜுக்கு போவாங்க. உன்ன வில்லேஜ்ல இருக்கவங்கள தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க, நீ ஒரு நல்ல கிரியேச்சர் தான். இதுக்கப்புறமா கீபா அண்ட் அக்கமாருமாய் நீ நானும் ஒட்டியே இருக்கலாம் அப்படின்ட்டு பேசிட்டு போகும்போது பாத்தீங்கன்னா பின்னாடி ரொம்பவுமே வியர்டான ஒரு கிரியேச்சர் வரும். நருட்டோ ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்குவான். ஓன்பு ரொம்பவுமே பயப்படும். பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு ஓன்புவோட மதர் தான் வந்திருக்கும், அது உன்னோட அம்மாவா, இருந்தாலுமே நான் உன் குழந்தைய திருலையே அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ எவ்வளவோ சொல்றதுக்கு ட்ரை பண்ணுவான். அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கும். அடே குட்டிப்பையா, நீனாவது ஏதாவது ஒன்று சொல்லி காப்பாத்தேன்டா அப்படிங்கும் போது அது ரொம்பவுமே பயப்படும். நருட்டோவை சண்டை போட வைக்கிற மாதிரி நிற்கும். ஐயோ அதை கட்டிக்கிட்டி புடி சாமி என்ன ஏன் சண்டை கிழக்கிற அப்படிங்கிற மாதிரி நருட்டோ செம காண்டாவான். ஒரே அடியில நருட்டோவை தூக்கி வீசிடும். இதுக்கப்புறமா அது ரெண்டுமே கான்வர்சேஷன் பண்ற மாதிரி என்னங்கிறதுலாம் நமக்கு அவ்வளவா தெளிவா காட்டிக்க மாட்டாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு மான்ஸ்டர்ஸ் கிரியேச்சர் மாதிரி இந்த ஒன்பு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். நருட்டோ மேல வருவான். என்னதான் அம்மா வந்தாலும் இவ்வளவு ஹாஸ்டா நடந்துக்க கூடாதுன்னு வந்து பார்த்தா ரெண்டுமே நருட்டோவை துரத்த ஆரம்பிச்சிடும். நருட்டோவை ஒரு அடி வைக்கும், ரொம்ப தூரத்துக்கு பறந்து போய் விழுந்துருவான். திரும்ப அட்டாக் பண்றதுக்கு வரும்போது அதுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுவான். டேய் தம்பி, நான் தாண்டா உனக்கு ஃபிஷ் கேக் எல்லாம் வாங்கி கொடுத்தது, ரொம்ப நாள் உன்ன முதுகுலயே வச்சுட்டு சுத்துனதுன்ட்டு இதை பார்த்தா உனக்கு ஞாபகம் வரும்ட்டு. இந்த உசுமாக்கி கிளானோட கிரஸ்டே பாத்தீங்கன்னா ஸ்விரல் ஷேப்ல தானே இருக்கு, அதை ஆட் ஆட்னு ஆட்டுவான். அதை பாக்குற ஓன்புக்கு நருட்டோ கூட இந்த விஷயம் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடும். பெரிய ஓன்பா அட்டாக் பண்றதுக்கு வரும்போது நருட்டோ அவ்வளவுதான் முடிஞ்சுன்னு திங்க் பண்ணுவான். ஓன்பு அதை தடுத்துரும். நருட்டோக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கும், இருந்தாலுமே நான் இங்க ரொம்பவுமே டயர்டா இருக்கேன் அப்படின்ட்டு மயங்கிடுவான். முழிச்சு பார்க்கும்போது ஓன்புவோட முதுகுல இருப்பான். நான் இப்படியே படுத்துக்குவேன் அப்படின்ட்டு திங்க் பண்ணிட்டு இருப்பான். பார்த்தா லீஃப் வில்லேஜ்ல இறக்கி விட்டுட்டு ரெண்டுமே கிளம்பி போயிரும். இதுக்கப்புறம் நாச்சு உன் அம்மாவோட சேர்ந்து நல்லா வாழு அப்படின்னு சொல்லி தாட்டி விட்டுருவான். ஒக்காகே ஆபீஸ் போய் பார்த்தா பயங்கரமா சிரிச்சுட்டு இருப்பான். சுனாடை முதுகுல ஒண்ணு, சிசுனை முதுகுல ஒண்ணுன்னு எல்லாத்தோட முதுகுலயுமே ஓன்பா இருக்கும். அந்த பைத்தியம் முடிச்ச கழுகுக்கு என்ன ஆயி தொலைஞ்சதோ தெரியல, லீஃப் வில்லேஜ்ல இருக்க எல்லாத்து மேலையும் தூக்கி போட்டு போயிடுச்சு அப்படின்ட்டு டென்ஷன் ஆவாங்க. நருட்டோ பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே ஓன்புவை முதுகுல வச்சுட்டு தான் சுத்திட்டு இருந்திருப்பான். அதுவுமே அவனை விட்டு போயிருக்கும். அதை எப்படா பண்ணின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. வேணும்னா ரெஸ்லிங் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு சிரிப்பான். லீஃப் வில்லேஜ்ல இருக்க எல்லாத்து மேலையுமே இருக்கும். திரும்ப கேட்கும் போது அதை பத்தி என்கிட்ட கேட்காதீங்கன்ட்டு பயங்கரமா சிரிப்பான். ひどいな。